கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணவர்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து சென்னை அசோக் நகர் பள்ளியில் உள்ள செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் வேல்முருகன், கோடை விடுமுறை முடிந்து இப்போது மாணவர்கள் பள்ளிக்கு வர ஆரம்பிக்கின்றனர், மாணவர்களுக்காக அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் பள்ளிகளில் செய்யப்பட்டிருக்கு, விவரங்கள்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்பதை போல பள்ளி மாணவர்கள் தற்போது மிகுந்த ஆர்வத்தோடு பள்ளிக்கு வரக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஏப்ரல் 25 பிறகு பள்ளியில் கோடை விடுமுறைக்காக விடுமுறை அளிக்கப்பட்டது. ஜூன் 3 திறக்கப்பட இருந்த நிலையில கடுமையான வெப்ப அலைகள் காரணமாக பள்ளிகள் திறப்பதில் தாமதம் ஏற்பட்டது. அந்த நிலையில தற்போது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய அத்தனை பள்ளிகளும் தற்போது தொடர்ச்சியாக திறக்கப்பட்டு காலையிலிருந்து வழக்கம் போல இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பள்ளி மாணவர்களும் வரிசையாக சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இடம் வந்து குறிப்பாக அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில இருக்கிறோம். இங்க வந்து பல ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பாக வரக்கூடிய மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி அவங்களுக்கு பூக்கள் கொடுத்து தற்போது இந்த ஏற்பாடுகள் செய்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஹெட்மாஸ்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட ஒரு சில வார்த்தைகளை பேசலாம். மேம் வணக்கம், எப்படி இருக்கு மேம் முதல் நாள், எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த முதல் நாள் எங்களுடைய மாணவிகளை வரவேற்று இந்த கல்வியாண்டை நாங்கள் வந்து சிறப்பாக தொடங்க போகிறோம். இந்த கல்வியாண்டு எங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நாங்கள் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய மாணவிகளை எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் உற்சாகமாக வரவேற்று இன்று வந்து மாணவிகளுக்கு வழங்க வேண்டிய அத்தனை நோட்டு புத்தகங்கள் வழங்குவதற்கு நாங்கள் இனிதா துவங்குறோம். ஆதார் கேம்ப்லாம் எங்களுக்கு நடைபெற உள்ளது. கோடை விடுமுறைக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ஸ்கூலுக்கு வரும் புது கல்வியாண்டுல காலடி எடுத்து வைக்க போறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு, ஆர்வமாக இருக்குங்க. திரும்பி ஸ்கூல் வர்றது கொஞ்சம் நிறைய பேருக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது அது மாறி இருக்கு, அப்படி ஹாப்பியா இருக்கா? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க இப்ப 10th வர படிக்க போறோமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவோம். சூப்பர். ஓகே, சோ தொடர்ச்சியாக மிகுந்த ஆர்வத்தோடு பள்ளி மாணவர்கள் வந்து ஸ்கூலுக்கு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரவேற்கிறாங்க, அதே மாதிரி பூக்கள் எல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய திட்டங்கள், குறிப்பா அந்த ஆதார் சேவை, அதே போல வந்து அஞ்சலக சேவை, இதை எல்லாமே வந்து இன்னைக்கு முதல் நாள்ல இருந்து தொடங்குறதுனால பள்ளி மாணவர்களுக்கு அதுவும் பயனுள்ள ஒரு திட்டமாக அமைந்திருப்பதாக பள்ளி மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.